हाय एवरीवन रोम नाल के अपरा वॉइस पनीरके इनिमे एल्ला वीडियोसुकुम एन वॉइस दा वरुम स्ट्रेटा वीडियो कुल्ला पडलाम ब्लाउज फ्रेम ला टाइटा फिक्स पनिकोंगा ना यूज पन्रदु 16 इंच फ्रेम फर्स्ट बॉल चेन पेस्ट पनिकला नल्ला नीटा पोरुमिया फर्स्ट लेयर फिक्स पन्नानुम अप्पदा सेकंड लेयर पन्नुम्बोधु नमक्कु अंद नीटनेस कंटिन्यू आगुम बॉल चेन ओट्टिट्टु कोंज नेरम अदु अप्डिये विट्टुरुंग अदु कोंज कायट्टुम காஞ்ச பிறகு நாம ஸ்டோன் செயின் ஒட்டிக்கலாம் பால் செயின் காஞ்சிருச்சு இப்போ இது மேலே நான் ஸ்டோன் செயின் ஒட்ட போறேன் கொஞ்சமா கம் போட்டுருக்கேன் இப்போ அடுத்தது நல்ல குவாலிட்டியான ஸ்டோன் செயின் கேட்டு வாங்கிக்கோங்க ரெண்டு மெட்டீரியல் வச்சிருப்பாங்க எப்பவுமே கடையில் நீங்கள் குவாலிட்டியானது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் இருந்தாலும் இதை வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கருத்து போகாது ஸ்டோன் செயின் ட்ரை ஆனதும் அடுத்தது பால் செயின் ஓட்டிக்கிறேன் பால் செயின் நல்லா ட்ரை ஆன பிறகு நீங்கள் கண்டிப்பாக சேஃப்டி ஸ்டிச்சஸ் போடணும் நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலை சாரி ப்ளவுஸோட ஒரு சைடில் மட்டும் டிசைன் வரைஞ்சிருக்கேன் அது பென்சிலில் ட்ரா பண்ணதுனால உங்களுக்கு தெரியல ஒயிட் மார்க்கர் டக்குன்னு அழிக்க முடியல அதனால் பென்சில்லையே வரைஞ்சிட்டேன் இதில் வந்து லோட்டஸ் வருது அவ்வளோதான் டிசைன் லோட்டஸ்னால் கொஞ்சம் பெரிய பெரிய தாமரையாக இருக்காது குட்டி குட்டி தாமரையாக ஒரு அஞ்சாறு தாமரை வரைஞ்சிருக்கேன் அதிலோட அவுட்லைனுக்கு வந்து நீங்கள் காப்பர் கலர் சுகர் பீட்ஸ் அல்லது கோல்டு கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா தாமரைக்கும் சுகர் பீட்ஸில் அவுட்லைன் பண்ணிடுங்க டபுள் டபுள் பீட்ஸாக எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அல்லது பீட்ஸ் எல்லாம் ஒட்டுக்காக கோர்த்துட்டு இந்த மாதிரி கம் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அது காஞ்ச பிறகு அதுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரெண்டு மெத்தட் இருக்கு எல்லா தாமரைக்கும் இந்த மாதிரி பீட்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தாமரை சுற்றியுமே காம்பு வந்து கொம்பு மாதிரி வரைஞ்சிருக்கேன் அது வந்து ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச்சில் வரணும் இந்த செயின் ஸ்டிச்சுக்கு வந்து ப்ளூ கலர் சில்க் த்ரெட்டு 4 ஸ்ட்ராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா காம்பையும் ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இந்த எட்ஜஸ் எல்லாத்துலேயும் தாமரையோட மொட்டு மாதிரி வரணும் அதையும் ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன் இந்த தாமரை வந்து இப்படியே விட்டாலும் நல்லா தான் இருக்குது ஆனால் இதுக்கு ஃபில்லிங் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் இதோட ஃபில்லிங்க்கு நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது ரெட் கலர் சில்க் த்ரெட் ரெட் கலர் சில்க் த்ரெட் வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை விட அதிகமாகவும் எடுக்கலாம் தாமரைக்கு ஃபில்லிங்க்கு வந்து ரெட் கலர் அல்லது கோல்டு கலர் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெட்டை விட கோல்டு கலர் நல்லா இருக்குன்றதுனால ஸோ அதை மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன்
எல்லா காம்போட எண்ட்லேயும் ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.